Wisps and Briefs. தோல்வி <laughs> பயம் காரணமாக எதிர்கட்சிகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு பாஜகவால் ஆபத்து இடஒதுக்கீட்டு முறைக்கு பாஜகவால் ஆபத்துன்னு பேசுறாங்கன்னு திரு அர்ஜுனமூர்த்தி குற்றச்சாட்டு வைக்கிறார் அதாவது அவங்களுக்கு என்ன அப்படின்னம்னா அந்த ஒரு உளவியல் அரசியல் பண்றாங்க ரொம்ப தாமசா பாருங்க கார்த்திகன் உங்களுக்கு கை நடுங்குது அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க உங்களுடைய கண்ணு இப்படி அசைது எச்சரிக்கையா இருங்க டாக்டர் இதெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா யாருங்க தமிழ்நாட்டில் வந்தா தமிழ்நாட்டில் வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ண போகிறீங்க நீங்கள் வட இந்தியாவிலேயே இப்போ உங்களுக்கு ஆக மாட்டேங்குது யாரையும் வந்துட்டு இந்த மாதிரிலாம் உளவியல் எல்லாம் சும்மா நாங்கள் நானூறு நாங்கள் முந்நூற்றி எழுபது உங்களுக்கு இவிஎம் இல்லை அப்படின்னோம்னா நீங்கள் இருபது சீட்டு கிடையாது

ஏழு முறை எட்டு முறை வந்தார் சாதனைன்னு சொல்றதுக்கு எதுவும் இல்லை தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அப்படின்னாரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்குன்னாரு தமிழ்நாட்டில் அது இதுன்னாரு கடைசியில் தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த குடும்ப ஆட்சினாரு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா பல இருந்துட்டு மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா எல்லா குடும்பத்தினுடைய ரெப்பிரசன்டேட்டிவ் உட்கார வச்சுக்கிட்டு கையை தூக்கிட்டு இருக்கிறாரு இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னீங்கன்னாங்க அடிப்படையில் ஒன்று பார்க்கணும் பாரதிய ஜனதா கட்சின்ற ஒரு கட்சிக்கும் சமூக நீதி அப்படின்ற ஒரு தத்துவத்திற்கும் எந்த விதமான உறவும் கிடையாது அது நேர் எதிரானது என்ன இந்துத்துவ சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தி பெரும்பான்மை இந்துக்களை போலரைஸ் பண்ணி வாக்குகளை வாங்குது பாஜக எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறேன் இடஒதுக்கீட்டு நடைமுறைய ரத்து பண்றது மூலமா இந்த இந்துக்களுக்கு எதிரான கட்சியாக பாஜக மாறுவதற்கு முயற்சிக்குமா என்ன இல்ல யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னு நீங்க பாருங்க ஏன் கை வைக்கலன்றதை நீங்க பார்க்காதீங்க இந்துக்களை பண்ணி போன பதிவான வாக்குகள் கோடி கூட சொன்னார்ல அதுலஜுனமூர்த்தி இருபத்தி ரெண்டு கோடி வாங்கியிருக்கிறாங்க முப்பத்தி ஏழு பர்சன்ட் வாங்கியிருக்கிறாங்க அவ்வளவுதான் இவங்களுடைய எல்லா விதமான வித்தைக்கும் கிடைக்கக்கூடிய கிடைச்சிருக்கக்கூடிய ஆதரவு இவ்வளவுதான் பெருந்திரளான பட்டியலினா மக்களுடைய வாக்குகளை கடை பண்ணி பாஜக ஆட்சி பொறுப்புக்கு வரும்போதே ஒரு விஷயத்தை நீங்க பார்ப்போம் அதாவது அவங்க வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா பிர்ஸா முண்டாவுக்கு வந்துட்டு பதினைஞ்சு கோடி அந்த பழங்குடியினர் வாக்கு இருக்குது இந்த நாட்டில இருபத்தஞ்சு கோடி இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு வாக்குகள் இருக்கு அந்த இடத்த தொடர முடியல ஏன்னா அங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா வலிமையான தலித் லீடர்ஸ்கள் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா தடுத்தப்பட்ட மக்களை வந்துட்டு வலிமையாக முடி பணி நடத்திட்டு போறான் அந்த மாதிரி வந்துட்டு பழங்குடியினருக்கு இல்ல சோ உடனே இவர் என்ன பண்றாரு அந்த மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் சத்தீஸ்கர் அங்கே இருக்கக்கூடிய அந்த பழங்குடிய மக்கள் கோன்ஸ் போன்றவர்கள் எல்லாம் பிரிசாமுண்டா தூக்கி பிடிக்கிறாங்களே அவருக்கு அங்கே போட்டுவிட்டு டங்கச்சி டங்கச்சிக்கு அவங்கள போய் டான்ஸ் ஆடுவார் மோடி அதுக்கப்புறம் இந்தாண்டா ஆந்திரா பக்கம் வந்தார் அப்படின்னம்னா அல்லூரி சீத்தாராம ராஜு இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த மக்களினுடைய வாழ்க்கைக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் போராடியவர்கள் இவங்க வெள்ளக்காரனோட நின்றுகிட்டு சுதந்திர போராட்டத்தை வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொன்னவர்கள் இவர்கள் இவர்கள் இதெல்லாம் ஓட்டுக்காக செய்யறது இதைத்தான் பாஜக செய்யுமே ஒழிய பாஜக ஒருபோதும் எம்பவர்மெண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரவே வராது எடுத்து சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சமூக சமூகநீதி காவலர் மண்டல அறிக்கையை வைத்து நாடாளுமன்றத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இருபத்தி ஏழு விடுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வரும் போது அத்வானி கொடுத்த முதல் குரல் அத்வானியை வாஜ்பாயை சேர்த்து கொடுத்த குரல் இந்த நாட்டை சாதி வாரியாக செங்குத்தாக பிழைக்கிறார்கள் என்று சொல்லி கலவரத்தை தூண்டிவிட்டார்கள் இவங்க இந்த அயோத்தி பிரச்சனை எடுத்ததே பாபர் மசூதி பிரச்சனை எடுத்ததே இடஒதுக்கீட்டுக்கு எதிராகத்தான் இவங்களுடைய சொல்லக்கூடிய இந்து கன்சாலிடேஷன் இட் இஸ் எகெயின்ஸ்ட் த கன்சாலிடேஷன் ஆஃப் பிசி எஸ்சி எஸ்டி அண்ட் மைனாரிட்டிஸ் அதனாலதான் விபி சிங் அதை கையில் எடுத்தார் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அவர் சாட்சியம் சொல்லும் போது நாட்டு மக்கள் ஒருத்தரும் மறந்து கூடாது அப்போ வி சிங் சொன்னார் நான் மண்டல எடுத்தேன் அவர்கள் கமண்டலத்தை எடுத்தார்கள் அப்படின்னாரு இதுதான் உண்மை எனவே இவங்களுக்கும் அந்த சமூக நீதி அப்படின்றதுக்கும் சம்பந்தம் இல்லை இவங்க ஒரு மேல்சாதி ஆதிக்கத்திற்கு ஆளான ஒரு கட்சி அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடஒதுக்கீட்டை பாஸ் பண்றாங்க நூத்தி இருபத்தி நாலாவது அமெண்ட்மெண்ட் அது ஐம்பது பர்சன்ட் இடஒதுக்கீட்டுக்கு மேல போக கூடாது அதுக்கு மேல பத்து பர்சன்ட் போடுறாங்க அது எந்த மாநில அரசையும் அப்ரூவ் ஆகல இந்திய உச்சநீதிமன்றம் அதெல்லாம் சொல்லலை ஆனால் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அர்ஜுனமூர்த்தி சொல்றாரு சட்டப்பேரவைகள்லாம் ஏற்றுக்கொள்ளலன்னா அதெல்லாம் நடைமுறைப்படுத்தாது இப்போ இடபிள்யூசி நடைமுறையில் இருக்கா இல்லையா எங்கே இருந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க ஐம்பது பர்சன்ட் நாற்பத்தி புள்ளி அஞ்சு தாண்ட கூடாது எப்படி தாண்டி கொடுக்குறாங்க எப்படி கொடுக்கறாங்கன்னா இந்த பத்து பர்சன்ட இந்த நாற்பத்தொம்பது புள்ளி அஞ்சில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்த இந்த பழங்குடியினர் அப்புறம் பிசி ஓபிசி இவங்களுடைய எதிராக இருந்துட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதை எதிர்த்து ஓபிசி அமைப்புகள் அனைத்தும் போராடிக்கிட்டு இருக்குது ஆக இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு விடையா நம்ம மயக்கத்துக்கே கூடாது ஒருபோதும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மேல்சாதி மேலாதிக்க வர்க்க கட்சி தானே தவிர அது ஒருபோதும் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையை உழைக்கும் மக்களுக்கான ஒரு கட்சியாக அவருடைய சிந்தனையிலோ கொள்கையிலோ செயலிலோ பார்வையிலோ இருந்ததும் இல்லை இருக்க போவதும் இல்லை Visps.